ஹலோ கைஸ், வெல்கம் டு லவ்லி டெய்லர்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால், பொதுவாக ஜாக்கெட்டில் வந்து ரெண்டு விஷயத்தை மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஃப்ரண்ட் தாட்டில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஜாக்கெட்டுக்கு இந்த டாட் பிடிக்கிறது, ரெண்டாவது விஷயம் வந்து அந்த ஜாக்கெட்டுக்கு கீழ் பாட்டம் பட்டி வந்து பக்காவாக இருக்குது. இந்த ரெண்டுமே மிஸ் ஆயிடுச்சுன்னா ஜாக்கெட்டை வந்து அவங்க போகிற மோதி கழுவி கழுவி ஊற்றிடுவாங்க, என்ன தையை தைச்சிருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட் நம்ம அந்த பட்டி எப்படின்னு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோ பார்ப்போம். இது வந்து ஒரு பட்டு புடவை, பார்த்தாலே தெரியாதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. முதல்ல லைனிங் ப்ளவுஸில் ரெண்டு லேயராக துணியை எடுத்துக்கிட்டு பாட்டமில் வந்து ஒரு பட்டிக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு துணியை நம்ம டம்மியாக வச்சு அட்டாச் பண்ணுறோம். கான் எஜஸ் சைடு இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எஜ்ஜஸ் சைடு ஒரே ஒரு பட்டிக்கு வந்து நம்ம துணியை எடுத்து வச்சுருக்கோம், தைச்சிக்கோம். இப்போ அடுத்த சைடு இன்னொரு பட்டிக்கான துணியை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். பெட்டர் இல்லைன்னா அந்த கப்போட இதில் மொத்த துணியுமே வேஸ்ட்டாக போயிடும், போகிறதுக்கு அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும். என்ன தை தைச்சிக்கன்னு கண்டிப்பாக கழுவி கழுவி ஊற்றுவாங்க. இதில் இருக்கிற எக்ஸ்டர்னல் துணியை நம்ம ஓரமாக வெட்டி வீசிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சு ஒரு சோண்டு சோண்டிட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து எந்த ஒரு சுருக்கலும் இல்லாமல் சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும், தைக்கிறதுக்கு இடம் விலகாமல் நீட்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். திருப்பி பிடிச்சி மேல் டியூப் தையல் ஒன்று போட்டுக்கலாம். இந்நேரம் பார்த்தா நூல் கட் ஆயிடுச்சு. இப்போ மேல் டியூப் தையல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 mm வித்தியாச கேப் வச்சு, மேல் டியூப் தையல் அட்ஜஸ்ட் கார்னரில் 6 mm கேப் வச்சு அடிக்கணும். பார்க்க அப்போ தான் நீட்டாக இருக்கும். இது பாட்டம் பட்டி, அப்படின்னா தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். இதுவும் டாட் பிடிக்கிறது மட்டும் மிஸ் ஆகி நாசமாக போச்சுன்னா மொத்த பீஸுமே கேவலமாக போயிடும். தையல் 6 mm ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அப்புறம் தான் பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அது ஏதோ பக்கத்தில் ஏதோ யாரோ போட்டு என்னமோ தட்டிகிட்டு இருக்காங்க, அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வச்சு பட்டிக்கு நம்ம துணி வெட்ட வேண்டியது தான். பட்டியோட வெட்டுற கிராஸ் மட்டும் ஆங்கிள் சரியில்லைன்னா மொத்தமே இது கோலாப்ஸ் ஆயிரும், ரொம்பவே தர்ம சங்கடமாயிரும். அவங்களுக்கு எதுக்கடா காசை கொடுத்து சும்மா தண்ட கர்மத்துக்கு தச்சுன்னு ஃபீல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆக்கிடக்கூடாது. ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு போட்டுக்கிட்டால் தான் ரெண்டு சைடு பட்டி அடிக்க முடியும். இங்கே நேராக போட்டிங்கன்னா பட்டி மறுபடியும் இன்னொரு பட்டியை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வெட்டுற ஆங்கிள் வந்து 4 to 5, 5 to 6 அப்படின்னு இன்ச்சு பையனா கிடையாது, இது எல்லாமே ஒரு நிதான கணக்கு தான். ஏன்னா எங்கள் அப்பா தைச்சது கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். லைட்டாக ஒரு பாலம் மாதிரி கிராஸாக கீழே சருகல் மாதிரி இருக்கிற மாதிரி நீட்டாக வெட்டணும். நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ வந்து கிளியராக எடுக்கிறேன். இந்த டைம் அந்தளவுக்கு வீடியோ கிளியராக எடுக்க முடியல, என்னால் வெட்டுறது எப்படி எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எட்ஜாக நீட்டாக எடுத்து கொடுக்குறேன். அதை அட்டாச் பண்ணும்போதும் சரி கரெக்டாக அந்த எஸ்ட் ஃப்ரெண்டு தட்டு வந்து பட்டியை விட்டு எஸ்ட்டாக போயிடக்கூடாது, அப்படி போயிடுச்சுன்னா கப்போட ஷேப் விளைகிடும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆயிடும். உள்ள ஒரு தையல் போட்டுட்டு வெளியே திருப்பி அப்படியே பட்டிக்கு வந்து மேலே மேல் டியூப் தையல் போடணும். மேல் டியூப் தையல் போட்டோன்னா இந்த பட்டியோட வேலை அட்டாச் பண்ணுறது முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். எஸ்டாக்க துணி கூட வெட்டி விட்டுக்கலாம்.
எனக்கு எமர்ஜென்சி ஒரு வேலைக்குனால அடுத்த பட்டி அட்டாச் பண்ணுற வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். ஓகே, டாடா, பை பை.